இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 2 ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், ஔவையார். ஆன்சர், ஔவையார். இனி 2வது கேள்வி, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இனி 3வது கேள்வி, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? ஆன்சர், பெரியார். ஆன்சர், பெரியார். இனி 4வது கேள்வி, ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், பெருவாயின் முள்ளியார். ஆன்சர், பெருவாயின் முள்ளியார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், நாக்கு. ஆன்சர், நாக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காடு கூட்டல் 6 என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? காடு கூட்டல் 6 என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர், காட்டாறு. ஆன்சர், காட்டாறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருந்தாததை தேர்ந்தெடுக்க, அதாவது மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல், இது எல்லாமே ஜல்லிக்கட்டு விளையாட்டை பற்றி குறிப்பிடுகின்றது. மற்போரிடல், இதுதான் பொருந்தாத ஒன்று. மற்போரிடல், இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பழையன கழிதலும் டேஷ் புகுதலும், பழையன கழிதலும் புதியன புகுதலும், இது நன்னூலில் உள்ள ஒரு பாட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் மாமல்லபுரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாமல்லபுரத்தை வந்து நம்ம வந்து மகாபலிபுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானது, மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று புகழப்படுபவர்? ஆன்சர், முடியரசன். ஆன்சர், முடியரசன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர் யார்? பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெய்தல் திணையின் தொழில் என்ன? நெய்தல் திணையின் தொழில் என்ன? ஆன்சர், ஏ மற்றும் சி சரியானது, அதாவது மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். நெய்தல் திணை அப்படின்னு சொன்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும், அதனால் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், இதுதான் சரியான தொழில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் எனும் திருக்குறள் வணிகரின் டேஷ் பற்றி குறிப்பிடுகின்றது. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்னும் திருக்குறளானது வணிகரின் டேஷ் பற்றி குறிப்பிடுகின்றது. ஆன்சர், வணிகரின் நேர்மையினை குறிப்பிடுகின்றது. ஆன்சர், வணிகரின் நேர்மை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர், 3 எழுத்துக்கள். அவை அஇஉ. தற்காலத்தில் வழக்கத்தில் உள்ள சுட்டெழுத்துக்கள் அ மற்றும் இ. முக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, முன்னொரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து வந்து உ. அதனால் மொத்த சுட்டெழுத்துக்கள் வந்து மொத்தம் 3 எழுத்துக்கள். நீ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெரியார், இதுதான் தவறானது.
நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாரெல்லாம்னா அறிஞர் அண்ணா, காரல் மார்க்ஸ் மற்றும் ஜவஹர்லால் நேரு. இதில் வந்து பொருந்தாதவர் வந்து பெரியார். நெக்ஸ்ட் குவஸ்டின், காமராசருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது? காமராசருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது? ஆன்சர் 1976. ஆன்சர் 1976. நெக்ஸ்ட் குவஸ்டின், மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் நரசிம்மவர்மன். ஆன்சர் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் குவஸ்டின், மெல் இனத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மஞ்சள் இஞ்ச, வந்தான் இந்தா, தம்பி இம்பி, இது எல்லாமே மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெற்ற சொற்கள். அதில் வந்து பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி, கண்ணில். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஆசாரக்கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இந்த ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆன்சர் 100 வெண்பாக்கள் உள்ளன. ஆன்சர் 100 வெண்பாக்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஷாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஷாக கொண்டாடப்பட்டது. ஆன்சர் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இது தனியாட்டும் கேட்பாங்க, இந்திர விழா எந்த கடவுளை வழிபடும் நோக்கில் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் மலை கடவுள். ஆன்சர் மலை கடவுள். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம், தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த டேஷ் நாட்டு முத்தேனோ? தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் உதித்த டேஷ் நாட்டு முத்தேனோ? ஆன்சர் சேர நாட்டின் முத்தேனோ. அதாவது மலை வளம் மிக்கது தான் சேர நாடு, அங்கே தான் முத்தேன்கள் கிடைக்கும். மூன்று வகையான தேன்கள் உண்டு. அந்த மூன்று வகையான தேன்கள் எந்த நாட்டில் அதிகமாக கிடைக்கும்னா சேர நாட்டில் தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஆன்சர் சேர நாடு. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம், மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில் உள்ளன? மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில் உள்ளன? ஆன்சர் 8 மயங்கொழி எழுத்துக்கள் உள்ளன. 8 மயங்கொழி எழுத்துக்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? ஆன்சர் நம் முகம் மாறினால் வாடும். நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகமும் வாடும். நெக்ஸ்ட் குவஸ்டின், சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். சிற்பக்கலை மொத்தம் 4 வகைப்படும். நெக்ஸ்ட் குவஸ்டின், காமராசர் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. 4 கூற்றுகளை நம்ம பார்த்துடலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது, சரியானது. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது காமராஜருக்கு, சரியானது. சென்னையில் உள்ள வெளிநாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது, இது தவறானது. சென்னையில் உள்ள வெளிநாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வந்து சூட்டப்படவில்லை. அதனால் ஆப்ஷன் சி தான் தவறானது. ஆப்ஷன் டி பார்க்கலாம், ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாள் அது வந்து ஜூலை 15. இந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் காமராசரினுடைய பிறந்த நாளானது அதாவது ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை தனியாட்டும் கேட்கலாம், காமராசரினுடைய பிறந்த நாள் எது? ஜூலை 15. காமராசரினுடைய பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதனால தான் அவர் கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யாருன்னா பெரியார். கல்வி கண் திறந்த காமராசர் என பாராட்டியவர் பெரியார். அவ்வளோதான் நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.